நேர்களே, சுட்டெரிக்கும் கோடை வெயிலில் மனிதர்களே படாத பாடுபடும் போது பறவைகளும் விலங்குகளும் மிகுந்த சிரமத்தை சந்திக்கின்றன. இந்நிலையில் பறவைகளை கோடை வெப்பத்திலிருந்து எப்படி காப்பாற்றலாம் என சொல்ல வருகிறது இந்த செய்தி தொகுப்பு. தட்பவெப்பம் பெரும் மாறுதல் அடைந்து வரும் நேரத்தில் கோடை காலம் என்பது அதீத தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. மேலும் அதிகரித்து வரும் நகர்ப்புற சூழல் பல்வேறு இயற்கை வளங்களையும் கொள்ளையடித்துவிட்டது. மாற்றமடைந்த நவீன நகர்ப்புற சமூகம் முக்கிய தேவையான தண்ணீர் வளத்தை ஆக்கிரமித்த ஒன்றாகவே உள்ளது. குளம் குட்டைகள் இருந்த இடங்களிலெல்லாம் நாளுக்கு நாள் கட்டிடங்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. விளைவு, கோடை காலத்தின் வெப்பத்தை இன்று நம்மால் தாங்க முடியவில்லை. இதில் பறவைகளும் விதிவிலக்கல்ல. கோடை காலத்தின் வெப்பத்தால் ஏற்படும் தண்ணீர் தாக்கத்தை தீர்த்து கொள்ள கூட இன்று இந்த பறவைகளுக்கு நீர்நிலைகள் இல்லாமல் போனதுதான் மிகவும் கொடுமை. மனிதர்களின் சுயநலம் கட்டிடங்களாக பல்லிழித்துக் கொண்டிருக்க பறவைகள் அனைத்தும் தமக்கான நீர்நிலைகளை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றன. அந்த பறவைகளை பார்த்து நாம் பரிதாபப்படாமல் நம்மால் இயன்ற உதவியை செய்யலாம். கோடை காலத்தின் தண்ணீர் தாகத்திலிருந்து பறவைகளை காக்க உங்கள் வீட்டின் முற்றத்திலோ அல்லது தோட்டங்களிலோ ஒரு சிறு குடுவையில் தண்ணீர் ஊற்றி வையுங்கள். அடுக்குமாடி குடியிருப்பில் இருப்பவர்கள் உங்கள் வீட்டு ஜன்னல்களில் கூட இது போன்ற குடுவையில் தண்ணீர் ஊற்றி வைக்கலாம். இது போன்று தண்ணீர் ஊற்றுவதன் மூலம் பறவைகளின் தண்ணீர் தாகத்தை சிறிதளவேனும் நிவர்த்தி செய்யலாம். சுட்டெரிக்கும் கோடை காலத்தின் வெப்பத்திலிருந்து பறவைகளை காப்போம்.